ஹலோ கைஸ், வெல்கம் டு வெஜ் குக்கரி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு க்ரன்ச்சி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கர்வாடி. இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட், டாங்கி, ஸ்பைசி, எல்லாம் மிக்ஸ்டு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெஜ் குக்கரிக்கு. அண்ட் அதில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இம்மிடியட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இது பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா எடுத்துக்கிட்டேன். இதுதான் இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட். அடுத்தது கரம் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கப் வைஸ் பார்த்திங்கன்னா 1/2 கப் கிட்டே எடுத்துக்கோங்க. சால்ட்டு நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அஜ்வைன், ஓமம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ், சூப்பரான ஒரு டைஜஸ்டிவ் இன்க்ரீடியன்ஸ். அதுவும் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாவும் கொஞ்சம் ஜீரகமும், அதாவது கொரியண்டர் சீட்ஸும் ஜீராவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாப்பி சீட்ஸ் அண்ட் ஒய் சீசம் சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளும் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கசகசான்னு சொல்லுவாங்க, அதையும் நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, இதெல்லாம் வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க, காஞ்ச தேங்காய், அது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் தேங்காயும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த ஓமத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கடலை மாவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை கொதிக்க வச்சு அது மேலே கொட்டிட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது சூடாக இருக்கும், உடனே பிசைய ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா அதை பிசையணும். இங்கே பாருங்கள், பிடிச்சா அந்த கொழுக்கட்டை பிடிக்க வர மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த எண்ணெய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறமா நம்ம தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே தண்ணியையும் எண்ணெயும் ஒன்றா விட்டு பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான அந்த டெக்ஸ்சர் வராது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுவோம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டனாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே விட்டு நான் அதை மூடி வச்சிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த காஞ்ச தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய், குட்டி குட்டி பீஸா நல்லா அரைகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாவையும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வெள்ளை எள்ளையும் கசகசாவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங்க்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டும் இந்த வெள்ளை எள்ளும் கசகசாவும் தான். அடுத்து கரம் மசாலா, சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் பிளண்டரில் வந்து நல்லா ஒரு நறு நறன்ற அந்த ஒரு ரவை மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் கிட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை வந்து நான் 4 பீஸாக பண்ணிடுறேன். ஏன்னா நான் அது சப்பாத்தி இடுற மாதிரி இடணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 பீஸாக எடுத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் சப்பாத்தி இடுற மாதிரி, கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி, ரொம்ப கொஞ்சம் தடியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேணாம். நார்மலான ஒரு ஷேப், ஒரு ரோல் பண்ணால் ப்ராப்பராக ரோல் ஆகிற ஷேப்பில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் அது வந்து பொரியும், எண்ணெயில் பொரிக்கும் போது. இப்போ நான் அந்த ஸ்வீட் அண்ட் டாங்கி சட்னியை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு அந்த தித்திப்பு அண்டு புளிப்பு ஃப்ளேவர் தரும். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் போடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு, ஓமம் எல்லாமே இருக்கிறதுனால கசகசா, இது உடம்புக்கும் நம்மளுக்கு எதுவும் கெடுதி கிடையாது, டைஜஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதனுடைய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரோலாக பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், நான் இவனை எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிடுறேன். என்ன ரோல் பண்ண போகிறேன், நான் எண்ணெயில் பொறிக்கும் போது அது பிச்சிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அது பர்ஃபெக்டாக ஒட்டணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அது ஓரமாக வாட்டர் அப்ளை பண்ணி நான் அப்படியே பொறுமையாக ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ப்ராப்பராக ரோல் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கீழே அது ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். அது ஒட்டியிருந்ததுன்னா பண்ண முடியாது, அதனால் அது ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ப்ராப்பராக ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஷேப் இப்படி இருக்கே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை ப்ராப்பராக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்லாம் தெரியாது. நீங்கள் ப்ராப்பரான ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிடுறேன். மீதி இருக்கிற 3 பால்ஸையும் நான் வந்து இதே மாதிரியே பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக மாற்றிட்டு நான் அதுக்கப்புறம் இதை பண்ண ஆரம்பிக்கிறேன். முதலே நான் ஹை ஃப்ளேமாக வச்சுட்டேன்னா எனக்கு மேலெல்லாம் கடகடன்னு குக் ஆகிடும், ஆனால் உள்ளே குக் ஆகாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் ஈவனாக குக் ஆகும். இதனுடைய கலரும் வெளியவும் கரெக்டான ஒரு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் பாருங்கள், நல்ல கலரும் நல்லா தெரியுது. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான அந்த பாக்கர்வாடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நல்லா எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 டேஸ் வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டே போகாது, வெளியவே வைக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த டிஷ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெஜ் குக்கரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் நீங்கள் வெஜ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.